மார்க்கண்டேய புராணம் பிரகாரம் பார்த்தானா விதுக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் அசுரன். விதுக்ஷனுடைய மரணம் எப்படி வேணும்னு அவன் பிரம்மாவனுக்கு தவம் பண்ணி வாங்கினான். நான் இரண்டு பிறவி எடுக்கணும், ஒரு பிறவியில என் தாயின் கையால மரணம் அடையணும், அடுத்த பிறவியில அழகிய பெண் உருவம் அகோரமான முகத்தோட மிருக உருவத்தோட இருக்கக்கூடிய சக்தியினால, ஏன்னா பெண் அப்படின்னு சொல்லி உருவெடுத்தாலே அழகு முக்கியமா பார்ப்பாங்க. ஸோ அழகு இருக்கக்கூடாது, ஆனா உடல் வடிவு அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வர வாங்கிறான். அப்போ இந்த சம்ஹாரம் இவனை வந்து முதல் இதுல இதே வாராகி தேவி தான் பூமி தேவி, இந்த பூமி தேவி சத்யபாமா வடிவில் வந்து அழிக்கிறான். நரகாசுரன் சொல்லக்கூடிய இந்த விதுக்ஷனுடைய முதல் பிறவிய அழிக்கிறார். இரண்டாம் பிறவி விதுக்ஷன் மிகப்பெரிய பலசாலியா மிகப்பெரிய தவம் பலம் உடையவனா பூமியில வந்து அட்டகாசம் என்னடங்கா அட்டகாசம் பண்றான். என்னடங்கா அட்டகாசம் பண்ணவே ராஜராஜேஸ்வரனுடைய முதுகு தண்டு வடத்திலிருந்து வாராகி தேவி வெளியே வரா. அழகிய பெண் உருவம், நீல நிற மேனி, மாதவனுக்கு இருக்கிற மாதிரி நீல நிற மேனி, நீல நிற மேனியில பண்டை முகம், முகமும் மூர்க்கமான கோரமான பண்டை முகத்தோட வந்து இந்த விதுக்ஷன் சொல்லக்கூடிய அசுரனை 17 நாள் போர் புரிஞ்சி 18வது நாளான அஷ்டமி திதியில இந்த விதுக்ஷனை கொல்றார். அதனாலதான் வாராகிக்கு அஷ்டமி திதி ரொம்பவும் உகந்தது. அது மட்டும் இல்லாம சிவனுடைய புராணத்துல பார்க்கும்போது சதி தேவி தட்ச யாகத்துக்கு போயிட்டு தட்சினால அவமானப்படுத்தப்பட்டு யாகத்தில விழுந்து உயிரை விட்ட சகி தேவியினுடைய உடலை எடுத்துக்கிட்டு சிவன் நர்த்தனம் ஆடி அந்த தட்ச யாகத்தை அழிக்கிறதுக்கு வீரபத்ரரை அனுப்பும்போது வீரபத்ரருக்கு துணையா தன்னுடைய சடாமுடியில் இருந்து கங்கையின் ஒரு துளியினால உருவாக்கப்பட்ட வாராகி தேவி உக்ர வாராகியா அஸ்வரூடாவா வந்து வீரபத்ரனோடு போய் தக்ஷ மகா யாகத்தை அழிச்சான். வாராகி தேவி அப்போ உருவெடுக்கிறான். அதுக்கு அடுத்து ராஜராஜேஸ்வரி மது கைடப வதக்கும் போது மகாவிஷ்ணுக்கு மது கைடப வதக்கும் போது சக்கரத்தை தாங்கக்கூடிய கரங்களா இருந்து மது கைடபரை நாசம் பண்ணி சம்ஹாரம் பண்றார். அதே மாதிரி வாராகி பண்டாசுர வதத்தும் போது பாலாதேவி பண்டாசுர வதத்துக்கு வரும்போது பண்டாசுரனுடைய சேனாதிபதியான ரத்தாட்சன்னு சொல்லக்கூடிய ரத்த பிங்களன் அப்படின்ற ஒரு அரக்கனை தன்னுடைய இரு கொம்புகளால பிளந்து உருவத்தை ரெண்டு பக்கமா மாத்தி போட்டு கிருஷ்ணருக்கு முன்னாடியே ஜராசந்தன வதம் பண்றதுக்கு கிருஷ்ணர் எப்படி பீமனுக்கு ஐடியா கொடுத்து ரெண்டு கூரா கிழிச்சு மாத்தி போட்டாலோ அந்த மாதிரி மகாவாராகி தேவி இந்த ரத்த பிங்களனை ரெண்டு கூரா கிழிச்சு ரெண்டு பக்கமா மாத்தி போட்டு சம்ஹாரம் பண்றார். ஜெகத்குரு கிருஷ்ணனுக்கு அந்த சமயத்துல வழிகாட்டினவ வாராகி தேவி. அது மட்டும் இல்லாம வாராகி தேவி அடுத்து சும்ப நிசும்ப வதத்தும் போதும் சும்பன் நிசும்பனுடைய சேனாதிபதி அரக்கனை அழிக்கிறதுக்கும் வாராகி தேவி வரா. வாராகி தேவி அப்ப வந்து மகிஷ ரூடத்துல வரும். மகிஷ ரூடம்னா மகிஷ வாகனத்துல வந்து வாராகி தேவி சும்ப நிசும்பனுடைய சேனாதிபதியான ரத்தாட்சன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரனை அவனுடைய உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாத்தையும் உறிஞ்சி தன்னுடைய உடல்லேருந்து சின்மஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு ரூபத்தை உருவாக்கி அந்த அசுரனுடைய ரத்தத்தை எல்லாத்தையும் உறிஞ்சி அந்த அசுரனுடைய எலும்பை உடைச்சி தன்னுடைய மாலையா போட்டு நிற்கிறார். அதே வாராகி தேவி அதே போல இன்னொரு அசுர வதத்தும் போது ராஜராஜேஸ்வரியினுடைய இன்னொரு அசுர வதத்தின் போது என்ன பண்றனா ராஜராஜேஸ்வரி தேவி தன்னுடைய உடம்புலேருந்து ஏழு அங்கங்கள்லேருந்து ஏழு தேவதைகளை உருவாக்குறார். அந்த ஏழு தேவதைகள் பேர் தான்
சப்த மாதா சப்த கன்னி இந்திராணி கௌமாரி மாகேஸ்வரி வைஷ்ணவி வாராகி சண்டி நரசிம்மின்னு சொல்லக்கூடிய ஏழு மாதாக்களை உருவாக்கலாம். இந்த சில இடத்துல வந்து நரசிம்மிக்கு பதிலாக சாமுண்டி இருப்பா. ஸோ இந்த ஏழு மாதாக்களும் எதுக்காக உருவாக்குறானா, அசுர மதத்துக்காக தன்னுடைய உடம்புலேருந்து உருவாக்குறான். ஸோ இப்படி உருவாக்கும் போது அந்த அசுரனுடைய தம்பி ரத்த பீஜன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன், இந்த ரத்த பீஜனுடைய வரம் என்னன்னா, தன் உடலிலிருந்து விழக்கூடிய ஒவ்வொரு இரத்தமும் 1000 ரத்த பீஜனா உருவாகணும். எப்படி உருவாகணும்னா, எந்த உடலிலிருந்து ரத்தம் வந்ததோ அந்த உடலுக்கு உண்டான அதே வரசக்தியோட தன்னுடைய உடம்புலேருந்து விடக்கூடிய ஒவ்வொரு ரத்தத்திலையும் 1000 ரத்த பீஜன் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் வாங்கிட்டு அம்பாள் கூட சண்டைக்கு வரான். அம்பாள் கூட சண்டைக்கு வரும்போது அம்பாள் என்னென்னவோ படி பார்க்கறா, ராட்சச கூட்டம் ஏறிட்டே இருக்கு. அப்போ தன் உடம்புல இருந்து தன்னுடைய கழுத்து பாகத்துல இருந்து வாராகி தேவியை உருவாக்குறா. வாராகி தேவி வெளியே வரா. வாராகி தேவி ரத்த பீஜம் கூட சண்டை போடுறா. சண்டை போடும்போது ஆயுதங்களால் தாக்கினாதான் அவனுடைய உடம்புலேருந்து குருதி பெருகுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கோரை பற்களால் தாக்குறான். கோரை பற்களால் தாக்கும்போது ரத்தம் வெளியே வருது. ரத்தம் வெளியே வரும்போது தன் உடம்பிலிருந்து வாராகியினுடைய உடம்பிலிருந்து சண்டியை உருவாக்கி அந்த ரத்தத்தை குடிக்க சொல்கிறான். ரத்த பீஜனுடைய ரத்தம் எல்லாம் சண்டி உள்வாங்கவே ரத்த பீஜனை ரெண்டு கூறா கிழிச்சு போடுறான். இதுதான் மார்க்கண்டேய புராணத்துல வாராகி எப்படி உருவானான் அப்படின்றத ஒரு தாற்பயம்.